பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே பெரிய வெள்ளி குட் ஃப்ரைடே சர்வீஸ் ஆராதனைக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாட்களிலே நாம் சபையிலே ஒன்று கூடி தேவனை ஆராதிக்க முடியாமல் போனாலும் ஆங்காங்கே வீடுகளிலே வீடுகள் தோறும் இன்றைக்கு சபையாய் மாறியிருக்கிறது. அதனால் இன்றைக்கும் நீங்கள் குடும்பமாய் வந்து ஜெபத்தோடு உட்கார்ந்து கொஞ்ச நேரம் இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் நமக்கு செய்த அந்த தியாக பலியை நினைவு கூர்ந்து சிலுவையை கல்கதா மலையின் கல்வாரி காட்சியை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து தேவன் நமக்கு செய்த அந்த விலையேற பெற்ற கிருபாதார பலிக்காக நன்றி சொல்லி கண்ணீரோடு கொஞ்ச நேரம் நாம் ஆண்டவரை ஆராதித்து பிறகு கர்த்தருடைய வசனத்தையும் நாம் கேட்கப் போகிறோம். இந்த நாள் முழுவதும் உங்கள் சிந்த எண்ணங்களிலே இது மாத்திரமே நிறைந்திருக்கட்டும். செவிப்போமா. பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் இந்த சிலுவை தியானத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வத்து தாரும். நீ சிந்தின ரத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எங்களுக்காக சிந்தி மறித்தீரே. உம்முடைய தியாக பலி நன்றியா. உம்முடைய அன்பு அது மாறாதது. அது எவ்வளவு பெரியது. பாவியாயிருக்கையிலே என்மேல் நினைவு கொண்டு என்னை தேடி வந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த தியானத்தை ஆசீர்வதியும், கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த நாட்களிலே உம்முடைய விலையேற பெற்ற இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து கொள்வீரார். உம்முடைய கூடார மறைவுக்குள்ளே நீர் மூடி மறைத்து கொள்வீரார். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் சற்று வித்தியாசமான கண்ணோட்டத்திலே ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு பகுதியை நாம் எடுத்து அதிலிருந்து நாம் கொஞ்ச நேரம் தியானிக்கலாம். ஜெபத்தோடு கேளுங்கள். நான் சொன்னது போல் இன்று முழுவதும் கர்த்தருடைய அந்த பலிகளை நினைத்து தியானம் பண்ணி கொண்டே இருங்கள். குடும்பமாய் செபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1 Samuel 10:3 நாம் வாசிக்க கேட்கலாம். 1 Samuel 10:3. நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரிலுள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற மூன்று மனுஷர் உங்கள் பெண் இருந்தால் பைபிளில் நீங்கள் சற்று நான் சொல்கிற வார்த்தைகளை குறித்து கொள்ளுங்கள். 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும் உங்கள் பெண் எடுத்து பைபிள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 3 men 3 மனுஷர். அடுத்து இங்கே பார்க்கிறோம் 3 goats 3 ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் 3 அப்பங்களையும் 3 loaves of bread அண்டர்லைன் பண்ணிங்க. 3 அப்பங்களையும் வேறொருவன் திராட்சரசமுள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து அங்கே a bottle of wine 3 கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உங்கள் பெண்ணை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். மேலே நீங்கள் வாசித்து பாருங்கள். வீடுகளிலே சவுலை முதல் ராஜாவாக, இஸ்ரவேலின் ராஜாவாக சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுகிறார். 1 வசனத்திலே பார்க்கலாம். சவுல் தன் தகப்பனுடைய தொலைந்து போன கழுதையை தேடி வரும்போது இந்த சம்பவம் நடக்கிறது. அப்பொழுது தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் அவரை அபிஷேகம் செய்து, நீ போகையிலே 3 மனுஷர் எதிர்படுவார்கள். அந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம். 2 வசனத்தில் போகையிலே 2 மனுஷரை நீ காண்பாய். 2 வசனத்தில் இருக்கும். அவர்கள் உன்னை பார்த்து நீ தேடி போன கழுதை அகப்பட்டது என்று சொல்வார்கள். இந்த அடையாளத்தை வாங்கிட்டு அவர் போய்கொண்டே இருக்கும்போது 3 வசனத்திலே, இப்பொழுது நீங்கள் வாசித்த வசனத்தை கேட்டீங்களே,
அவிடத்தை விட்டு அப்புறம் கடந்து போகும்போது தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும்படி தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற மூன்று மனுஷர் அவங்க எங்கே போகிறாங்கன்னா தேவனை தொழுது கொள்ளும்படி போகிறார்கள். ரெண்டாம் வசனத்தில் பார்த்தோம் சவுல் தேடிப்போன கழுதையை அகப்பட்டது நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லத்தக்கதாக ஒரு ரெண்டு பேர், அது நமக்கு செய்திக்கு இன்றைக்கு வேண்டாம். மூன்றாம் வசனத்தில் பெத்தேலிலே தேவனை தொழுது கொள்ள நாங்கள் போகிறோம் என்று சொல்லி ஒரு மூன்று பேர் போகிறார்கள். அங்கே அவர்களிடத்திலே மூன்று ஆட்டுக்குட்டி இருந்தது, மூன்று அப்பங்கள் அவர்கள் கையிலே இருந்தது, ஒரு திராட்சரசம் உள்ள துருத்தி அவர்களிடத்தில் இருந்தது. த்ரீ மேன், மூன்று மனுஷர்கள். கவனமாய் கவனியுங்கள், அப்பொழுதுதான் இது உங்களுக்கு புரியும். மூன்று ஆட்டுக்குட்டி, த்ரீ கோட்ஸ் அண்ட் த்ரீ லோவ்ஸ் ஆஃப் பிரெட், மூன்று அப்பங்கள் அவர்கள் இடத்திலே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதன் பிறகு கடைசியாக ஒருவனுடைய கரங்களிலே திராட்சை ரசம் உள்ள ஒரு துருத்தி, எ பாட்டில் ஆஃப் வைன் ஆர் அ ஸ்கின் ஆஃப் வைன். பழைய ஏற்பாட்டிலே இந்த ஆடு என்பது எதை குறிக்கிறது? இன் ஓல்ட் டெஸ்டமென்ட் திஸ் காட் ஸ்பீக்ஸ் ஆஃப் சின் அண்ட் கான்டெம்னேஷன். பழைய ஏற்பாட்டிலே பாவத்தையும் குற்றத்தையும், குற்றத்திலிருந்து விமோட்சனம் அல்லது நிவாரணம் வேண்டுமென்றால், பரிகாரம் வேண்டுமென்றால் இந்த ஆடுகளை பலியாய் செலுத்த வேண்டும். இன்றைக்கு அநேகர் தங்கள் ஆடுகளை சுமந்து கொண்டு செல்கிறார். நல்லா கவனிங்க, ஆடை உங்கள் கூடவே கூட்டிகிட்டு தெரிஞ்சிங்கன்னா அந்த ஆட்டினுடைய வாசம் கட்டாயம் உங்கள் மேலே இருக்கும். ஒரு ஆடு தொழுவத்துள்ள போனீங்கன்னா அந்த ஆட்டு வாசம் இருக்கும். கறி கடைக்கு போங்க, அந்த வாசம் இருக்கும். இங்கிலீஷில் த ஆரோமா ஆஃப் கில்ட் வில் ஃபாலோ யூ. இவங்க கொண்டு போகிற ஆடு எதுக்கு தெரியுமா? தாங்கள் செய்த பாவங்களுக்கு பலி செலுத்தும்படியாய், ஃபார் த சின்ஸ் அண்ட் கண்டெம்னேஷன், பலி செலுத்தும்படியாய் அந்த ஆடுகளை கொண்டு போகிறார்கள். பாவம் எப்பொழுதுமே அந்த குற்ற உணர்வு நம்ம தூண்டி விட்டுருச்சுன்னா இந்த பாவம் என்ற அந்த அக்னி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இங்கிலீஷில் நான் இப்படி சொல்லுவேன், த கில்ட் ஆஃப் சின் கேன் லிங்கர் லாங் ஆஃப்டர் த டீட் இஸ் டன். நீங்கள் பாவம் செஞ்சு பல நாள் ஆகியிருக்கும் அந்த பாவத்தை செஞ்சு, ஆனாலும் திடீர்னு ஒரு நாள் அந்த உணர்வு உங்களுக்கு, குற்ற உணர்வு உங்களை குற்றப்படுத்தும். இட் வில் கண்டெம் யூ, கண்டெம்னேஷன். அதுதான் இந்த குற்ற உணர்வு, கில்ட்டு உங்களை, நீ ஒரு பாவி, நீ பாவம் செய்து விட்டாய் என்று தூண்டிவிட்டால் அந்த பாவம் செய்த அந்த அக்னி எரிந்து கொண்டே இருக்குமா. அதனாலே நீங்கள் செய்த இந்த குற்ற உணர்வு, இந்த பாவ உணர்வுனாலே நீங்கள் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி இந்த பாவ உணர்விலிருந்தும், இந்த குற்ற உணர்விலிருந்தும், இந்த பாவத்திலிருந்தும் எப்படி வெளியே வர வேண்டும்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததின் மூலமாய், அவர் நமக்காய் பலியாய் அடிபட்டதின் மூலமாய், அடிக்கப்பட்டதின் மூலமாய் நாம் எப்படி வெளியே வர முடியும் என்பதை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு தேவ செய்தியாக, ஹவு டு கெட் ரிட் ஆஃப் கில்ட் அண்ட் சின் and to experience God's grace. தேவனுடைய கிருபையை நாம் எப்படி புரிந்து கொண்டு அந்த கிருபையை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அனுபவிப்பது என்பதை குறித்து நான் சொல்ல போகிறேன். ஆனால் இந்த ஆட்டுக்குட்டியை இவர்கள் சுமந்து சென்றார்களே, அந்த ஆட்டுக்குட்டியினுடைய அந்த பாவ வாசம் அவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். The aroma of the goats. இங்கே ஒரு மூன்று ஆடுகளை அவங்க கொண்டு போகிறாங்க, மூணு பேர். நான் என்ன சொல்கிறேன், இந்த ஆட்டை நாம் கல்வாரியிலே கொண்டு போய் அதை கட்டி வைத்து விட்டு நாம் தேவனுடைய கிருபையை அனுபவிக்க போய்விடலாம். ஹல்லேலூயா. தீஸ் த்ரீ கோட்ஸ், யூ வில் லேர்ன் ஹவு டு லீவ் த கோட்ஸ் அட் தி கால்வரி அண்ட் எம்ப்ரேஸ் த ட்ரூ ஃப்ரீடம் ஆஃப் கிரைஸ்ட். உண்மையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலமாய் நமக்கு ஜெயித்து கொடுத்த அந்த கிருபையையும் ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்வது என்பதை இந்த மூன்று ஆட்டுகளை வைத்து நான் சொல்ல போகிறேன். இந்த ஆடு உங்கள் பாவத்தையும் உங்கள் குற்ற உணர்வையும் தூண்டிவிடும், உங்களை குற்றப்படுத்தும். இந்த ஆட்டுக்குட்டிகளை நீங்கள் சிலுவையில் போய் கட்டினால் ஒழிய இது உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க போகிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், இங்கிலீஷில் கண்டெம்னேஷன் அண்ட் கில்ட் இஸ் நம்பர் ஒன் டூல் ஆஃப் சேட்டன். பிசாசுனுடைய மிக முக்கியமான கருவிகளிலே ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அது குற்ற உணர்வும் பாவ உணர்வும்
பாவத்தை தூண்டும் உணர்வுமாய் இருக்கிறது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு மூன்று ஆட்டுக்குட்டிகளை நான் காட்டப் போகிறேன். அந்த மூன்று ஆட்டுக்குட்டிகள் மூலமாக அவர்கள் எப்படி பாவத்தில் பிடிபட்டார்கள், அந்த பாவத்திற்கும் அவர்கள் கொண்டு வந்த ஆட்டிற்கும் என்ன சம்பந்தம் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். வேதத்திலே இங்கிருந்து தான் நாம் ஆரம்பிக்கிறோம். முதலாவது ஏதேன் தோட்டத்தில் இயேசு தோளினால் செய்யப்பட்ட ஒரு ஆடையை அவர்களுக்கு செய்து கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தங்களோட அவர்கள் அத்தி இலைகளை தைத்து கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஆடை, அங்கே ஒரு மிருகம் கொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆட்டுக்குட்டி சம்பந்தப்படுகிறது எங்கே முதல் முதலாக பைபிளிலிருந்து நம்ம பார்க்கலாம்னா, ஒரு மூன்று சம்பவத்தை எடுத்து நமக்கு தெரிந்ததை நான் பார்க்க போகிறேன். கவனமாய் கவனியுங்கள். இந்த மூன்று ஆடுகளும் தங்களுடைய பாவத்தையும் குற்றத்தையும் உணர்த்துகிற ஆடுகள், பலி செலுத்த போகிறாங்க அவங்க. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி நம்ம இப்படி கட்டாயம் நம்ம பாவத்திலேருந்து ஒரு விடுதலையும் விமோசனமும் கிடைக்கணும், நம்ம பலி செலுத்தினா தான் முடியும்னா, இன்றைக்கி நம்ம வீடு ஃபுல்லாக எவ்வளோ ஆடுகள் இருக்கும், எவ்வளோ நாற்றம் எடுத்திருக்கும். சபையில் நீங்கள் கொண்டு வந்து பலி செலுத்துகிற, உங்கள் பாவத்துக்கு பலி செலுத்துகிற ஆடுகள் எல்லாம் சபையில் கொண்டு வந்து நீங்கள் கட்டணும்னு நினச்சிங்கன்னா, அவ்வளோ பெரிய சபையோ இடையமோ இடமோ நமக்கு இல்லை. அப்படி கட்டினா நம்ம இடம் என்ன ஆகும், எவ்வளோ வாசம் வீசுன்றதை யோசித்து பாருங்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் இவை எல்லாவற்றையும் நம்மை விட்டு நீக்கியிருக்கிறார். அதற்கு நாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கும். முதல் ஆடு, ஆதியாகமம் 27 அதிகாரத்திலே முதல் ஆடை நாம் பார்க்கிறோம். அங்கே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், நீங்கள் வீடுகளிலே போய் வாசித்து கொள்ளலாம். ஆதியாகமம் 27 அதிகாரத்தை நீங்கள் முழுசும் வாசிங்கன்னா, அங்கே யாக்கோபையும் ஏசாவையும் குறித்ததான ஒரு காரியம். நீங்கள் ஆதியாகமம் 27 அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும், ஈசாக்கு முதிர் வயது ஆனதினாலே அவன் கண்கள் இருளடைந்தது, பார்வை போனது. அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து என் மகனே என்றான், அவன் இதோ இருக்கிறேன் என்றான். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அப்போது நான் மரிப்பதுக்கு முன்பதாக உன்னை ஆசீர்வதிக்கட்டும், நீ எனக்காக போய் நீ சமைத்து கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார். உடனே ஏசா போகிறான். அதிலே யாக்கோபு இதை கேட்டு தன் தாயோடு கூட சேர்ந்து இங்கே ஒரு காரியத்தை செய்கிறான், தன் சகோதரனை அவன் ஏமாற்றுகிறான். ஹியர் இஸ் ட்ரைங் டு டிசீவ் இஸ் ஃபாதர் அண்ட் இஸ் பிரதர். தன் தகப்பனையும் ஏமாற்றுகிறான், தன் சகோதரனை ஏமாற்றுகிறான். ஃபார் த பர்த் ரைட், புத்திர சுவீகாரத்துக்காக. இந்த முதல் ஆடு எதை குறிக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே? த கோட் ஆஃப் டிசப்ஷன், ஏமாற்றுவது, எத்தனம் செய்வது. சார், நம்முடைய வாழ்க்கையிலும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவோ அல்லது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகோ இப்படிப்பட்ட காரியம் நடந்து தான் இன்றைக்கி இந்த ஆட்டை சிலுவையிலே கட்டிவிட்டு நாம் தேவனோடு கூட ஒப்புரவாகும். இல்லை என்றால் இந்த குற்ற உணர்வை தூண்டிவிட்டு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவே ஒரு பெரிய பிளவை பிசாசு உண்டாக்கி விடுவான். இயேசு மரித்தது சிலுவையில் மிக முக்கியமான காரணம், நாம் அவரோடு கூட பிதாவோடு கூட இணைந்திருக்கும்படியாய் தான் கர்த்தருடைய பிள்ளைகளே. இங்கே ஒரு ஆடை அவன் எடுத்து சமைத்து தன் தகப்பனுக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, தாயாரிடத்திலே தாயார் அட்வைஸ் வேற பாருங்க, செல்ல பிள்ளை இவர், அதை நீ உன் ரெண்டு கைகளிலும் உன் கழுத்திலும் ஒட்டிக்கொள், அப்பொழுது உன் தகப்பன் உன்னை தடவி பார்த்தால், உன்னை முகர்ந்து பார்த்தால் ஏசா என்று நினைத்து கொள்வாள். ஏன்னால் அவன் சகோதரனுக்கு உடம்பெல்லாம் ரோமம், முடியாயிருக்கும் அவனுக்கு. ஆதலாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆட்டை அவன் பலி கொடுத்து, இந்த ஆட்டை சமைத்து வெட்டி, இந்த ஆட்டினுடைய தோலை எடுத்துகிட்டு போய் தன்னுடைய புத்திர அந்த பர்த் ரைட்டுக்காக, புத்திர சுவீகாரத்துக்காக, அந்த உரிமைக்காக அவன் ஏமாற்றினான். முதல் ஆடு எதை குறிக்கிறது தெரியுமா? ஏமாற்றும் ஆடு, உண்மையற்ற தன்மை. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோமா, மனுஷனுக்கு உண்மையாக இருக்கிறோமா? ஒரு இடத்துல வேதத்தில் காண்கிற சகோதரனிடத்தில் நீ அன்பு காராவிட்டால், காணாத தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு கூற முடியும்? நான் அன்பு கூறுகிறேன் என்று சொன்னாலும் அந்த அன்பில் அர்த்தம் இல்லாமல் இருக்குமே. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சிலுவை தியானத்திலே, சிலுவையிலே அந்த முதல் ஆட்டை நாம் கட்டிவிடுவோம். அந்த ஆட்டுக்கு பேர் என்னென்னா, உண்மையற்ற ஆடு.
ஏமாற்றும் ஆடு, எத்தனம் பண்ணுகிற ஆடு, டிசப்ஷன், டிசீவ் மனிதர்களையோ அல்லது யாரையோ நீங்கள் ஏமாற்றியிருந்தால் நன்றாய் கவனியுங்கள். உங்களை அழைத்த ஆண்டவரையும் நீங்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் உண்மை இருக்கிறதா? தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக நாம் உண்மையாக இருக்கிறோமா? பாருங்கள், இவன் தன் தகப்பனையும் ஏமாத்தினான், தன் சகோதரனையும் ஏமாத்தினான். அதனால் பாருங்கள், இந்த ஆட்டினுடைய வாசம் இவனை தொடர்ந்துக்கிட்டே இருந்ததுங்க. இவன் ஒப்பு கொடுக்குற வரைக்கும் கடைசியில் ஊரை விட்டு இவர் போயிடுறாரு. உங்களுக்கு தெரியும், தன் மாமனார் பாருங்கள், அந்த ஆட்டை வைத்து தன் மாமனார் ஃபாதர் இன்லா டிசீவ்ட் ஜேக்கப். எந்த யாக்கோபு தகப்பனையும் சகோதரனையும் ஆட்டை வைத்து ஏமாற்றினானோ அதே யாக்கோபு ஆட்டின் மூலமாக தன் மாமனார் மூலமாக அவன் ஏமாற்றப்பட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆடை நீங்கள் சிலுவையில் கட்டிவிட்டு தேவன் அண்டையிலே ஒப்புரவாகவில்லை என்றால், கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் மரித்தது என்ற காரணம் நம்முடைய எல்லா பாவங்களுக்காகவும், இன்றைக்கி நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்து உங்கள் குணம் மாற்றப்பட்டு ஏமாற்றுகிற அந்த தன்மை, உண்மையற்ற அந்த தன்மையை விட்டுவிட்டு அந்த ஆடை சிலுவையில் கட்டிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா, இந்த வாசம், இந்த ஆட்டின் வாசம், இந்த அரோமா ஆஃப் திஸ் கோட் ஆஃப் டிசப்ஷன் வில் நாட் ஃபாலோ யூ, உங்களை பின்தொடராது. இவன் தன் தகப்பனையும் சகோதரனையும் ஏமாற்றினாங்க, அதனால் அவன் ஏமாற்றப்பட்டான். 14 வருஷம் அவன் கிட்டத்தட்ட ஒரு அடிமையாக தான் நம்ம மாமனாருக்கு கீழே இருக்க முடிந்தது. கர்த்தருடைய பிள்ளையே, அவன் ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை. அதுக்கப்புறமா தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு வெளியே வரான். உண்மையான ஆசீர்வாதம் என்னென்னா சொத்து சுகம் இல்லைங்க. அவன் திரும்ப ஆண்டவரிடத்தில் வரும்போது ஆண்டவர் அவன் பேரை கேட்குறாரு. பூமிக்குரிய தகப்பன் அவன் பேரை கேட்குறாரு. இங்கே உன் பேர் என்னப்பான்னு கேட்குறார். 27 அதிகாரத்தில் அவன் சமைச்சிட்டு முடிச்சுட்டு வந்த பிறகு அவன் சொல்கிறான், என் பேர் ஏசா. உடனே அவங்க அப்பா சொல்கிறார், ஈசாக்கு இல்லையே, குரலோ யாக்கோபின் குரல் மாதிரி இருக்கே, ஏமாற்றுகிறான். ஆனால் இதே கேள்வியை ஒரு 10 அதிகாரம் தள்ளி தவறப்ப தகப்பன் கேட்குறார். பூமிக்குரிய தகப்பன் கிட்ட பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பொய் சொன்னான் யாக்கோபு. ஆனால் பரலோக தகப்பன் அவனை செக் பண்ணுறார், சரியாயிட்டனா இல்லையான்ட்டு. அதே கேள்வியை கேட்குறார், உன் பேர் என்ன? இப்போ இவன் சரியாக சொல்கிறான், என் பேர் எத்தன், என் பேர் ஏமாற்றுகிறவன், என் பேர் உண்மையற்றவன். யாக்கோபு என்ற வார்த்தைக்கு அர்த்தங்க அது, டிசீவிங், டிசீவர். ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னைக்கு உண்மையை ஒத்துக்கிட்டியோ, என்னைக்கு அறிக்கை செய்தியோ, என்னைக்கு இந்த ஆட்டை என் கல்வாரியில் வந்து கட்டினியோ, என் சிலுவையில் நீ ஒப்பு கொடுத்தாயோ, அன்றைக்கே இனி நீ யாக்கோபல்ல, நீ இஸ்ரவேல். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இஸ்ரவேலாய் மாற்று. இஸ்ரவேல் என்றால் என்ன தெரியுமா? பிரின்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய இளவரசன், ஓவர் கம்மர், ஜெயம் கொள்கிறவன், தேவனுடைய பிள்ளை. இந்த ஆட்டை நீ ஆண்டவுடைய கல்வாரி சிலுவையில் இன்றைக்கு ஒப்பு கொடுப்பாயா, கட்டுவாயா? நம்முடைய வாழ்க்கையில் அந்த உண்மையற்ற தன்மை மனுஷனுக்கும் தேவனுக்கும் உண்பதாக அதை நம்ம மாற்றிக்கொள்ளும் போது, சரி செய்து கொள்ளும் போது, உன் வாழ்க்கையில் தடைபட்ட எல்லா ஆசீர்வாதமும் உன்னை நோக்கி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது ஆடை குறித்து இப்பொழுது நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். இந்த 1 சாமுவேலில் பெத்தேலுக்கு, தாபேரில் ஊரில் பெத்தேலுக்கு பலி செலுத்தும்படியாக 3 ஆடு கொண்டு போனார்களே, அதில் 2வது ஆடு. இதே யாத்திராகமம், ஆதியாகமம் 37வது அதிகாரம், ஜெனிசிஸ் சாப்டர் 37ல் நீங்கள் பார்க்கலாங்க. இந்த ஆட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? முதல் ஆடு சொன்ன கோட் ஆஃப் டிசப்ஷன், முதல் ஆட்டுக்கு பேர் என்னென்னா ஏமாற்றுகிற உண்மையற்ற ஆடு. 2வது ஆட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆட்டுக்கு பேர் கோட் ஆஃப் ஜெலஸ், பொறாமை, பேராசை, வஞ்சகம். என்ன இந்த ஆட்டுக்கு பேர்? பொறாமை, வஞ்சகம், பேராசை என்ற ஆடு. இதெல்லாம் நமக்கு தெரியும், வீட்டில் போய் நீங்கள் வாசிச்சிங்க. 37வது அதிகாரம் முழுவதும் யாக்கோபனுடைய குமாரர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அதில் யோசேப்பை அவர் மிகவும் நேசித்தார், தன் தகப்பனுக்கு ரொம்ப பிரியமானவனாக இருந்தான், உண்மையுள்ளவனாக இருந்தான், தேவனுக்கு பயந்து நடந்தான். அதனாலே அவன் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவர்கள் பொல்லாத வழிகளில் நடந்தார்கள், தங்கள் தகப்பனுடைய பொல்லாத வழிகளை குறித்து தன் தகப்பனுக்கு சொல்லி வந்தான். பாருங்க, இவன் அந்த வேலையை செய்யலை, அதனால் அவன் மேல் பொறாமை. தன் தகப்பன் அவனை ரொம்ப நேசித்தனால அவனுக்கு பல வர்ண அங்கியை கொடுத்தார் என்ற வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அதனாலே பாருங்கள், அந்த பல வர்ண அங்கி மேலே அவனுங்களுக்கு அவ்வளவு வெறுப்பு. எ கலர்டு கோட், எ கோட் டிப்ட் இன் த பிளட் ஆஃப் த கோட். அவன் என்ன பண்ணிட்டானுங்க, ஒரு ஆட்டை அடித்து, கவனிங்க,
அவன் போட்டிருந்த அந்த அழகான சட்டையை, அந்த பலவர்ண அங்கையை கிழித்து அந்த ஆட்டு இரத்தத்தில் தோய்த்து, தி டிப்ட் த கோட் இன் த பிளட் ஆஃப் த கோட், அந்த ஆட்டை வெட்டி அந்த ஆட்டின் இரத்தத்திலே, இந்த ஆடு எதுக்காக வெட்டப்பட்ட ஆடு? பொறாமை, வஞ்சகம், பேராசை, கசப்பு. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளை கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் உங்கள் இருதயத்தில் பொறாமையும் பேராசையும் புறம் கூறுதலும் குறை கூறுதலும் கசப்பும் வஞ்சகமும் இருந்தால் நாம் எப்படி ஆண்டவருடைய அந்த சிலுவையில் போய் அவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த ஆட்டெல்லாம் நீங்க சிலுவையில கட்டலனா இந்த ஆட்டினுடைய வாசம் உங்களை பின்தொடர்ந்து வந்து உங்களை குத்தி கொண்டே இருக்குமே, இந்த குற்ற உணர்வு. கர்த்தருடைய பிள்ளை இந்த கடைசி நாட்களில இந்த ரெண்டாவது ஆடு பாருங்க, அவன் அவன் மேல அவ்வளவு பொறாமை, ஜெலஸ், அவ்வளவு வஞ்சகம், எனிமிட்டி, கசப்பு, சொந்த சகோதரன் என்றும் பாராமல் அவனை அடித்து தண்ணீர் இல்லாத கிணற்றில போட்டு அந்த வஸ்திரத்தை கிழித்து ஒரு ஆட்டை அடித்து அந்த ஆட்டின் இரத்தத்திலே அதை தோய்த்து தன் தகப்பனிடத்தில் போய் ஒரு மிருகம் கொன்றது என்று சொல்கிறார்கள். பாருங்கள், ஒரு மனுஷனை மிருகமாக மாற்றுது பாருங்க குணம். ஆனால் இயேசுவின் அண்டே நீ வந்து பார், செவ்வேறென்று இருக்கிற உன் பாவத்தை போல கூட அவர் வெண்பஞ்சை போல மாற்ற முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, அடையாளங்களை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, சிலுவை அண்டே வா, இப்படிப்பட்ட ஆட்டை நீ கட்டு சிலுவையில், அப்பொழுது இந்த வாசம், இந்த குற்ற உணர்வு உன்னை விட்டு நீங்கி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க இப்படிப்பட்ட கசப்பான உணர்வெல்லாம், இப்படிப்பட்ட பொறாமையின் எண்ணங்களை வைத்து கொண்டு நீ எப்படி ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் உட்கார முடியும்? கர்த்தருடைய பிள்ளையே, யூ கான்ட் கோ வித் டு ஹிஸ் டெம்பிள் டு வர்ஷிப் வித் அரோமா ஆஃப் மிஸ்டேக்ஸ் தட் ஃபாலோ யூ. உன்னை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த வாசம் பின்னாடியே வருமே. நீ ஆலயத்துக்கு போனாலும் கல்வாரியில் போய் கட்டிவிட்டு நீ தேவ சமூகத்துக்கு வா. கல்வாரி சிலுவையில் அன்றைக்கு ஆண்டவர் தொங்கினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய பாவங்களெல்லாம் நான் சுமந்து கொள்கிறேன், உன் அனைத்து தீமைகளும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், என் நன்மையை நீ பெற்றுக்கொள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த காலை வேளையில் இந்த சிலுவை தியானத்தில் வாருங்கள், சிலுவை அண்டே போவோம், நம்முடைய எல்லா துர்க்குணங்களையும் களைந்து விடுவோம். பவுல் சொல்வது போல எல்லா அசுத்தங்களையும் களைந்து. இந்த ரெண்டாவது ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? இங்கே பொறாமை. மூன்றாவது ஒரு ஆட்டுக்குட்டி, ஆதியாகமம் 38 நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இதுவும் ரொம்ப மோசமான ஒரு காரியம் இது. ஆதியாகமம் 38 நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த 38 இங்கே ஒரு ஆட்டை அவன் பலி கொடுக்கிறான். ரொம்ப கேவலமான ஒரு காரியம் இது. நீங்கள் 1-4 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். ஆதியாகமம் 38 அக்காலத்தில் யூதா தன் சகோதரரை விட்டு அதுலாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்திலே போய் சேர்ந்தான். பாருங்கள், வேறு ஒரு ஊருக்கு குடிபெயர்ந்து போயிடுறான் தன்னுடைய குடும்பத்தை விட்டு யூதா. அங்கே யூதா சூவா என்னும் பெயருள்ள ஒரு கானானியனுடைய குமாரத்தியை கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோடு கூட சேர்ந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றால் அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டான். அவள் மறுபடியும் கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெற்றால் அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டான். அவள் மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றால் அவனுக்கு சேலா என்று பெயரிட்டான். பாருங்கள், இந்த யூதா யாருன்னா, 6 யூதா தன் மூத்த மகனாகிய ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணான். அந்த மூத்த மகனாகிய ஏர் என்பவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான், கர்த்தர் அவனை அழித்து போட்டார். ஓகே, இந்த யூதாவனுடைய குமாரன், யாக்கோபனுடைய குமாரனில் ஒருத்தர் யூதா, அவனுக்கு வெளியே போய் ஒரு வேறு இடத்துல திருமணம் செய்து கொள்கிறான். அவன் 3 படுகிறது. 3 ஏர், ஓனான், சேலா. தாமார் என்ற பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கவனிங்க, அதில் முதல் குமாரனை கல்யாணம் பண்ணுறான், செத்துடுறான் உடனே. கர்த்தருடைய பார்வைக்கு அவன் பொல்லாப்பானதை செய்தான். இது யூதர்களுடைய கஸ்டம், வழக்கம், கலாச்சாரம். உடனே ரெண்டா சந்ததி இல்லாமல் போகக்கூடாதுன்னு ரெண்டாவது மகனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். அவன் பேர் சேலா. ரெண்டாவது மகன் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவனும் வந்து பாருங்க மரித்து போய் விடுகிறான். 8 அப்பொழுது யூதா ஓனானை நோக்கி, நீ உன் தமையின் மனைவியை சேர்ந்து அவனுக்கு மைத்துன சுதந்திரத்தை படைத்து உன் தமையனுக்கு ஒரு சந்ததியை உண்டாக்கு என்று சொன்னான். ஆனால் இவனும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடினாலே, மீது கீழே வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவனும்
மரித்து போகிறான். நியாயப்படி பார்த்தீங்கன்னா இவன் அடுத்து மூணாவது மகனாகிய சேலாவை திருமணம் செய்யணும். இந்த யூதா என்ன பண்ணுறான், திருமணம் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆனால் தன் வாக்கை மீறி விடுகிறான். அவன் சிறுவனாக இருக்கிறான், வளர்ந்த பிறகு உனக்கு திருமணம் செய்து தருகிறேன் என்று தன் மருமகள் தாமாருக்கு அவன் அங்கே ஒரு ப்ராமிஸ் பண்ணுறான். அங்கே நான் ஒரு 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 சத்தியம் பண்ணி கொடுத்துட்றான், நான் இதை செய்கிறேன், அவன் வளரட்டும். ஆனால் அவன் வளர்ந்த பிறகு இவன் அதை செய்ய முன்வரவில்லை. ஏனென்றால் ரெண்டு குமாரரும் செத்து விட்டார்கள், உனக்கு திருமணமாக பண்ணி இவனும் செத்து விடுவான், எனக்கு ஒரே பையன்தான், எனக்கு பயத்தில் அவளை ஏமாற்றி விடுகிறான். அதனால் தாமார் அவள் மீது ஒரு பெரிய வஞ்சகம் கொண்டு கோபத்தில் என்ன பண்ணுறா, ஒரு நாள் நீங்கள் கீழே போய் வாசித்து பாருங்கள், அவனை அப்படியே ஒரு இடத்துல அவன் போய் சேரும் பொழுது தாமாருக்கு பாருங்கள், நீங்கள் வாசிக்கலாம் 14 நான் வாசிக்கிறேன். சேலா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டபடியால் தன் கைம்பெண்ணுக்குரிய வஸ்திரங்களை களைந்து போட்டு முக்காடிட்டு கொண்டு தன்னை மூடிக்கொண்டு திம்னாவுக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றுகளுக்கு முன்பாக உட்கார்ந்தாள். யூதா அவளை கண்டு அவள் தன் முகத்தை மூடியிருந்தபடியே அவளை ஒரு வேசி ப்ராஸ்டிடியூட் என்று நினைத்து அந்த வழியாய் அவனிடத்தில் போய் தன் மருமகள் என்றும் அறியாமல் உன்னிடத்தில் சேரும்படி வருவாயா, அதற்கு அவள் நீ என்னிடத்தில் சேரும்படி எனக்கு என்ன தருவீர், அதற்கு அவள் கேட்கிறார், மந்தையிலிருந்து ஒரு வெள்ளாட்டு குட்டியை அனுப்புகிறேன். கவனிங்க, ஆட்டுக்குட்டி எல்லாத்துலேயும் ஆட்டுக்குட்டி தாங்க வருது. அவள் தன் ஏமாற்றுகிறார் மாமனாரையே பழி வாங்கிறதுக்காக. அதுக்கு எனக்கு என்ன கிஃப்டாக கொடுப்பேன்னு கேட்டால், நான் உனக்கு வெள்ளாட்டு குட்டி கொடுக்குறேன். கத்திங்களா, இங்கே மூன்றாவது ஆட்டுக்குட்டி. இட் டாக்ஸ் அபவுட் த கோட் ஆஃப் இம்மாரலிட்டி, அசுத்தம், செக்ஷுவல் இம்மாரலிட்டி, அசுத்தமான அருவறுப்பான பாவ பாலிய இச்சை. பவுல் சொல்றார், இவைகளை விட்டு நீ ஓடு. பாவ இச்சை இன்னைக்கு சபைக்குள்ளே, கிறிஸ்தவர்களுக்குள்ளே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளே பெருகி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை அசுத்தமான த அரோமா, அன்கிளீன் இம்மாரல் அரோமா தட் ஃபாலோஸ் ஜூடா. பரிசுத்த சந்ததியிலிருந்து வந்தவங்க அந்த வேசி என்ன, எனக்கு என்ன தருவன் கேட்டால் அவன் சொல்கிறான், ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை தருகிறேன். அடையாளமாக தான் மோதிரத்தையும் தன் கோலையும் தன் ஆரத்தையும் அவன் அடமானமாய் வைத்து விட்டு போகிறான். அதுக்கு பிறகு வந்து பார்த்தா அவள் தன்னுடைய மருமகள். பாருங்கள், அவன் குடும்பமே அங்கே சிதைந்து போகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, யூ கான்ட் என்டர் இன் டு த பிரசன்ஸ் ஆஃப் காட் வித் திஸ் இம்மாராலிட்டி அரோமா. இப்படிப்பட்ட அசுத்தமான அருவறுப்பான பாவ பாலிய இச்சை, கர்த்தருக்கு பிரியமில்லாத இந்த வாசத்தோடு நீ எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உட்கார முடியும்? ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருங்க. இந்த ஆட்டை நாம் கல்வாரி சிலுவையிலே கட்டிவிட்டு, லெட் அஸ் கோ டு த போஸ்ட் ஆஃப் கால்வரி அண்ட் டை தீஸ் கைண்ட் ஆஃப் கோட்ஸ். கட்டிவிட்டு நாம் தேவ சமூகத்துக்கு போக முடியுங்க. எல்லா ஹி வாஷஸ் அவே ஆல் அவர் கில்ஸ் அண்ட் சின்ஸ் அண்ட் ஷேம். உதாரணத்துக்கு சாலமோன் கூட பாருங்கள், ஒரு பெலிஸ்திய பொண்ணை போய் திருமணம் செய்ய போகும்போது அவள் எனக்கு வெகுமதியாக நீ என்ன கொடுப்பேன்னு கேட்டால் ஒரு ஆட்டை கொடுப்பேன்னு சொல்கிறா. ஒரு கிறிஸ்டியன் பிலீவர் அண்ட் நான் கிறிஸ்டியன் பிலீவரோடு கூட நீ எப்படி போய் சம்பந்தம் கலக்க முடியும்? வாலிப பிள்ளையே, வாலிப சகோதரனே, ரட்சிக்கப்பட்ட நீ ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பத்தில் போய் பெண் கொள்ளவும் பெண் எடுக்கவும் கூடாதே, முடியாதே. எ பிலீவர் வித் அன்பிலீவர் தட் பிரிங்ஸ் அரோமா ஆஃப் சின். ஒரு பாவ வாசனையை தாங்க இது கொண்டு வரும். ஒரு விசுவாசி அவிசுவாசியோடு சேரும்போது பாவ வாசனையை தாங்க கொண்டு வரும். சிம்சோனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், வென் யூ சின் சாட்டன் பிரிங்ஸ் கான்டெம்னேஷன் பட் ஹோலி ஸ்பிரிட் பிரிங்ஸ் கன்விக்ஷன். லெட் மீ ரிப்பீட் இட் அகெயின், வென் யூ சின் சாட்டன் பிரிங்ஸ் கான்டெம்னேஷன் பட் ஹோலி ஸ்பிரிட் பிரிங்ஸ் கன்விக்ஷன். நீ பாவம் செய்யும் பொழுது பிசாசு உன்னை குற்றப்படுத்துவான், உன்னை அந்த குற்றத்திலே பாவத்திலே நசுக்கிவிட நினைப்பான் கீழே போட்டு. ஆனால் ஆவியான விடத்திலேருந்து ஒப்பு கொடுத்து சரண்டர் ஆனீங்கன்னா, ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ஆவியானவர் பாவத்திலிருந்து அந்த பாவ உணர்விலிருந்து உங்களை கழுவி, இயேசுவின் ரத்தம், சிலுவையின் ரத்தம், கல்வாரி சிந்தின ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரித்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்க வல்லமை உள்ளதாக இருக்குது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த மூன்று ஆடை பார்த்தோம். முதல் ஆடு கோட் ஆஃப் டிசப்ஷன், ஏமாற்றுவது, உண்மையற்ற தன்மை. ரெண்டாவது ஆடு கோட் ஆஃப் ஜெலசி, பேராசை அல்லது பொறாமை அல்லது வஞ்சகம், கசப்பு. மூன்றாவது God of immorality. இப்படிப்பட்ட அசுத்தமான வாசத்தோடு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக முடியாது கர்த்தருடைய. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், டுடே த பிளட் ஆஃப் கிரைஸ்ட்,
The precious blood of Christ, பழுதற்ற தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நம்மை நம்மை சுத்திகரித்து நம்முடைய எல்லா பாவங்களையும் சுமந்துருச்சிங்க. இன்றைக்கி அந்த கல்வாரி சிலுவைக்கிட்ட நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த பாவமான வாசம் கொண்ட நாற்றம் கொண்ட அந்த ஆட்டை அவர் எடுத்துக்கொள்கிறார். அதனால் இனி நீங்கள் ஆட்டுக்குட்டியை சுமந்து கொண்டு தேவ சமூகத்துக்கு தேவ ஆலயத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. யூ நீட் நாட் டு கேரி த கோட்ஸ் and not even the aroma will follow you. And the aattinudaiya vaasam kuda ungala pin thodaradunga siluvayile ellavathiyum kaniyan theriyuma paludatra maasatra deva aattukutti நமக்காக சிலுவையிலே அவர் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி மரித்திருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளையே. அதனால தான் இன்றைக்கி நீயும் நானும் விடுதலையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்க முடியுது. நம்முடைய ஜபங்கள் தேவ பர்வதுக்கத்துக்கு எட்டுவதற்கு காரணம் அன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய பாவமான அந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் சிலுவையில் அவர் எடுத்துக்கொண்டு பாவமற்ற பழுதற்ற நற்கந்தம் வீசக்கூடிய அந்த ஆட்டுக்குட்டியாய் கடைசி சொட்டு ரத்தத்தையும் அவர் சிந்தினார்கள். இன்றைக்கு என்னை நான் யோசித்து பார்க்கிறேன். பாவியாயிருந்த என்ன கத்த தெரிந்து கொண்டு இன்றைக்கு அவருடைய ஊழியத்தை செய்ய வைத்து அவருடைய பிள்ளையாய் என்னை மாற்றிருக்கிறார். நான் இங்கிலீஷில் சொல்வேன், த மோர் யூ ஃபீல் ஃபர்கிவன் த மோர் யூ லவ் ஹிம். எந்த அளவுக்கு நீங்கள் மன்னிக்கப்பட்டேன் என்ற உணர்வு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவரை நேசிப்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளையே, இனி நீ ஆண்டவருடைய வீட்டுக்கு வரும்போது ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வர தேவையில்லை. அந்த வாசமும் உன்னை தொடராது. வாசிக்க கேட்கலாமா? ரோமர் 8:1 நம் வாசிக்க கேட்கலாம். த புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்ட மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நோ கண்டெம்னேஷன். ஹல்லேலூயா. We don't carry the goat of shame, guilt, failure. இனி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அவமானம், குற்ற உணர்வு, தோல்வி என்ற ஆடை நாம் சுமக்க போகின்ற அவசியமே இல்லை. ஏனென்றால் நம்மளுக்கு ஆக்கினை தீர்ப்பை நீக்கும்படியா, தெர் இஸ் நோ கண்டெம்னேஷன். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டுட்டீங்கன்னா, சிலுவையில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, உங்கள் பழைய ஆட்டையெல்லாம் அங்கே கட்டிட்டீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளையே, அந்த வாசமோ அந்த அவமானமோ அந்த பாவமோ எந்தவித தோல்வியோ குறைச்சலை இனி உன்னை பின்தொடர முடியவே முடியாது. ஸோ குவிட் கேரிங் த கோட்ஸ். இனி நீங்கள் ஆட்டை தூக்கிட்டு திரிவதை நிறுத்துங்கள். இன்றைக்கி நிறைய பேர் நிறைய ஆடு பலி கொடுத்து பலி கொடுத்து பலி கொடுத்து ஆடே ஓவர்லாட் ஆகிடுச்சு. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி அப்படி ஆடை நீங்கள் பலி கொடுத்தா தான் பாவம் போனோன்னா நம்ம ஆலயத்தில் ஒரே ஆடாக இருக்கும். எவ்வளோ நாற்றம் அடிக்கும் பாருங்கள். இடம் பத்துமா உங்கள் வீட்டில்? இடம் பத்துமா? எவ்வளோ நாற்றம் அடிக்கும். கர்த்தருடைய பிள்ளையே, கழிந்து கழிகுறுங்க. ஏன் தெரியுமா? The joy of the Lord is my strength. கத்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பதே என்னுடைய பலன். பிலிப்பியர் 4:4 பவுல் சொல்கிறார், அகெயின் ஐ எம் சேயிங் யூ ரிஜாய்ஸ், சந்தோஷப்படுங்க, பிகாஸ் ஐ எம் ஃப்ரீ இன்டீட். இனி நான் ஆட்டுக்குட்டியை, பாவ ஆட்டுக்குட்டியை நான் சுமந்து போக போல, இனி பிசாசு என்னை பாவத்தின் அடிமைதனத்தின் நுகம் என்னை பாரப்படுத்த முடியாது. நோ மோர் சின். த மோர் யூ ஃபர்கிவ் த மோர் யூ லவ் ஹிம். அதனாலே கத்தருடைய பிள்ளைகளே, ஜீசஸ் ஒன்ஸ் ஃபார் ஆல் டவுன் பேமெண்ட்னு சொல்லுவாங்க. இது பைக் எல்லாம் எடுத்திங்கன்னா மாதம் மாதம் கட்டுற மாதிரி ஒரு பேமெண்ட் இருக்குது, டவுன் பேமெண்ட்னு ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் கட்டி முடிச்சிட்டார் இயேசு கிறிஸ்து. ஒன்ஸ் ஃபார் ஆல் டவுன் பேமெண்ட். எல்லா பணத்தையும் நமக்காக அவருடைய ரத்தத்தினாலே விலைக்கிறையமாக சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் இனிமேல் மாதம் மாதம் வாரம் போய் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் ஒன்ஸ் ஃபார் ஆல் டவுன் பேமெண்ட் கத்தர் பே பண்ணிட்டார் அவருடைய ரத்தத்தினாலே. இனி நீ பரிசுத்தவான். ஹல்லேலூயா. நோ மோர் ஷேம். இனி அவமானம் இல்லை. நோ மோர் கில்ட். இனி குற்ற உணர்வு இல்லை. நோ மோர் ஃபெயிலியர்ஸ். கத்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவருடைய பிள்ளை. யூ ஆர் டோட்டலி ஃப்ரீ நவ். நான் விடுவிக்கப்பட்டவன். அவருடைய ரத்தத்தை தெளித்து கத்தர் நம்மை விடுதலையாக்குகிறார். வாசிக்கலாமா? வாசிக்கோம். யாத்ராகமம் 23:19 வாசிக்க கேட்கலாம். The book of Exodus chapter 23:19. உன் நிலத்தின் முதல் விளைச்சல்களில் முதற் கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. வெள்ளாட்டு குட்டியை அதின் தாயின் பாலிலே. வெள்ளாட்டு குட்டியை, கவனியுங்கள்,
அதின் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம். இனி வரைக்கும் யூதர்கள் அதனால தாங்க எந்த பாலினாலே செய்யப்பட்ட ஐட்டம் டைரி ப்ராடக்ட்ஸ் பாலினாலே செய்யப்பட்ட ஐட்டத்தை சாப்பாடு சாப்பிடும்போது கூட பாலையோ அந்த மீட் ஆட்டுக்கறியை அந்த மீட் அவங்க சாப்பிடும்போது பாலை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, மறுபடியும் வாசிக்கலாம் அந்த கடைசி ரெண்டு வரிய, வெள்ளாட்டுக்குட்டியை அதின் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம். 3 times represented இதை போட்டிருக்கு இன் ஓட்டியில். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 3 times இந்த வார்த்தை போட்டிருக்குங்க பழைய ஏற்பாட்டில். டோன்ட் குக் த மீட் யங் கோட் வித் மதர்ஸ் மில்க். இன்னி வரைக்கும் யூதர்கள் அந்த மதர்ஸ் மில்கோட ஆட்டுக்குட்டையினுடைய அந்த பாலோடு கூட சேர்த்து எந்த விதமான மாம்சத்தையும் அவர்கள் சாப்பிடுகிறதில்லை. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, இது எதை குறிக்கிறது? உங்கள் பெற்றோர்களுடைய பாவம் உங்களை பின்தொடராதபடி பாருங்கள். உங்கள் வம்சத்தில் அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, அவங்க பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, யாரையும் பார்க்காதீங்க. தேவன் ஒருவர் தான் பழுதற்ற ஆட்டுக்குட்டி, அவரை மட்டும் பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளையே. யுவர் பேரண்ட்ஸ் சின்ஸ் டில் நவ் ஜீசஸ் டசன்ட் ஈட் த மீட் ஜூவிஸ் டசன்ட் ஈட் தி மீட் வித் தி கோட் மில்க். சாப்பிடவே மாட்டாங்க. இது எதை குறிக்கிறது தெரியுமா? உங்கள் குடும்பத்தில் யார் அவங்க, எங்கள் குடும்பத்திலே இப்படி இருக்காங்க, அங்கே அவங்க இதை செய்கிறாங்க, இவங்க அதை யாரையும் நீங்கள் பார்க்காதீங்க, கர்த்தரை மட்டும் பார். வேதம் தெளிவாக சொல்லுது, ஆட்டு இறைச்சியை அந்த தாயினுடைய பாலோடு சாப்பிடக்கூடாது. குடும்பத்தின் பாவம் நீங்கியே ஆக வேண்டும். குடும்பத்தின் பாவம் இனி சந்ததியை தொடரக்கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், இன்னும் குடும்பத்தின் பாவம் உன் சந்ததியை தொடராமல் நீ ஒரு பரிசுத்த சந்ததியாக மாறு, நீ ஒரு பரிசுத்த ஜாதியாக மாறு. வி வாண்ட் டு பி ஸ்டாண்ட் விக்டோரியஸ். நம்ம தனியாக தான் நிற்கணுங்க, அவங்க கூட சேர்ந்து இவங்க கூட சேர்ந்து நிற்கக்கூடாது. இல்லை, நான் ஆண்டவருக்காக எல்லா சூழ்நிலையிலும் நான் தனியாக நிற்பேன், நான் பரிசுத்தமாக நிற்பேன், நான் ஒரு பரிசுத்த சந்ததி, நான் ஒரு பரிசுத்த ஜாதி என்று சொல்லி நீ நின்று பார். பழைய ஏற்பாடு முழுவதும் கோட் கோட்டுன்னு வரும், ஆடு ஆட்டுக்குட்டின்னு வரும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஓப்பனிங்லேயே யோவான் ஸ்நானகன், யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, அவர் சொல்கிறாரு, ஆட்டுக்குட்டியின் ரத்தமும் கடாக்களின் ரத்தமும் செய்யாததை இதோ பழுதற்ற தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும், இதோ உலகத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இதோ வருகிறார் என்று தன் கையை ஆண்டவராக இயேசுவுக்கு நேராய் ஏ தேவ ஆட்டுக்குட்டின்னு காட்டினார். லேம்ப் ஆஃப் காட், கோட்டு இப்போ என்னவா மாறுது? லேம்பாக மாறுது. பழைய ஏற்பாட்டில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் கோட் கோட்டுன்னு வரும், இட் டாக்ஸ் அபவுட் சீன் அண்ட் கில்ட். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அது லேம்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக தேவ ஆட்டுக்குட்டி, பழுதற்ற தேவ ஆட்டுக்குட்டி, பிளமிஷ்லெஸ், ஃப்ளாலெஸ். அதனால் இன்னைக்கு உன் ஆடெல்லாம் கொண்டு வந்து சிலுவையில் கட்டிடு, தேவ ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தமும் மேலே கற்று தெளிக்க போகிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எந்த மனுஷனும் செய்ய முடியாத, எந்த ஆட்டுக்குட்டியும் கடாவின் ரத்தமும் செய்ய முடியாத ஒரு விலையேறப்பட்ட விடுதலையை, ஒரு விலையேறப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்கு தரப்போகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இதை செய்ய போகிறது. அதனால லெட் அஸ் டை ஆல் அவர் கோட் அட் த போஸ்ட் ஆஃப் கிராஸ், கல்வாரி சிலுவையில் நம்முடைய எல்லா பழைய அந்த ஆட்டுக்குட்டி பாவம், அந்த குற்ற உணர்வு, அந்த வாசம் கூட தொடராதபடி அதை கட்டி விடுவோம் கர்த்தருடைய பிள்ளையே. வாட் த பிளட் ஆஃப் கோட்ஸ் குடன் டூ, த லேம்ப் of God does it for you, taken away all my sin, cleanses away all my sins. ஆட்டுக்குட்டி கடாக்களின் ரத்தம் செய்யாததை இயேசுவின் ரத்தம், பழுதற்ற தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இன்னைக்கு நமக்காக செய்து முடித்திருக்கு. இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு விடுதலை, ஒரு வெற்றி, ஒரு உயர்வு வேண்டும் என்றால் come on, tie up all the goats, எல்லா அந்த ஆட்டையும் கட்டிடு ஆண்டவருடைய சமூகத்தில், அந்த வாசம் கூட உன் மேல் அடிக்காம கத்து செய்ய போகிற. விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடி கொஞ்சம் நேரம் எல்லோரும் இந்த அருமையான பெரிய வெள்ளிக்கிழமையில் இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸில் ஆண்டவருடைய சிலுவை, லெட்ஸ் கம் டு த போஸ்ட் ஆஃப் த கிராஸ், ஆண்டவருடைய சிலுவைக்கு நேராக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நம்ம பார்த்தோம் ஆதியாகமத்தில் அந்த முதல் ஆடு, அது கோட் ஆஃப் டிசப்ஷன், ஏமாற்றினான், எத்தனம் பண்ணினான், அந்த வாசம் அவனை விடவே இல்லைங்க. அவன் போனடெல்லாம் தொடர்ந்து அவனை ஏமாற்றினார்கள் அநேகர். ஆனால் என்றைக்கு ஆண்டவர் கையில் அவன் தன்னை ஒப்பு கொடுத்தானோ, அவனை இஸ்ரவேலா, இன்னைக்கு ஆண்டவர் கையில் உன்னை ஒப்பு கொடு. நீ இஸ்ரவேல், நீ தோற்று போனவன் அல்ல, உன் ஷேம், உன் அவமான நிந்தையை மாற்றணுமா? ஆண்டவர் கையில் ஒப்பு கொடு, சிலுவையில் உன்னை ஒப்பு கொடு. கர்த்தருடைய கிருபை உன்னை மூடுகிறது. ரெண்டாவது ஒரு ஆடு பாருங்க, அந்த சட்டையை பல வர்ண அங்கியை கிழித்து அது ஆட்டு ரத்தத்தினாலே தோய்த்து தன் தகப்பின் இடத்துல காட்டி ஏம ஜெலஸ், பொறாம, கசப்பு. பாருங்க அந்த பேராசை, வஞ்சு வாண்டாங்க கடைசி காலத்தில் இருக்கோங்க, எல்லாத்தையும் விட்டுருவோங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பாயா, உன் வாழ்க்கை மாற்றப்பட கர்த்தருடைய பிள்ளையே.
வருவாயா தேவ சிலுவை அண்டைக்கு. கம் நியர் டு த க்ராஸ், கம் நியர் டு த க்ராஸ். சிலுவை அண்டையில் வரணும், ஒப்பு கொடுப்பாயா? கத்தரவும் கூட பேசினார், ஒப்பு கொடு. மூன்றாவது ஒரு ஆடு, எ கோட் ஆஃப் இம்மாரலிட்டி, அசுத்தமான ஆடு. என் ஆட்டுக்குட்டியை தரேன்னு சொல்லிட்டான் பாருங்க அவன். அந்த இடத்துல இந்த அசுத்தமான வாசத்தோடு தேவ சமூகத்தில் வந்து நீ எப்படி உட்கார முடியும்? ஆனால் சிலுவைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தேவ சமூகத்துக்கு வா, உனக்கு விடுதலை. இன்றைக்கி நிறைய பேர் சிலுவைக்கு போகாமல் தங்கள் ஆடை கட்டாமல் அந்த வாசத்தோடு அவங்கள பின்தொடர்னால் தான் விடுதலை இல்லை கர்த்தருடைய பிள்ளையே. இன்றைக்கி இந்த பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையில் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டு தங்களை ஒப்பு கொடுக்குற, சிலுவையில் எங்களை தாழ்த்துக்கிறோம், சிலுவையில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆட்டுக்கடாக்களும் ரத்தம் செய்யாததை இயேசுவின் ரத்தம், பழுதற்ற தேவ ஆட்டுக்குட்டி, எங்களை உடைய சிலுவையில் தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். கேட்டு ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் உடைய விடுதலையும், உம்முடைய பாவ மன்னிப்பும், உம்முடைய மீட்பும், உம்முடைய நித்திய ரட்சிப்பின் நம்பிக்கை உண்டாவதாக. ஆசீர்வதியும், ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்பும், அன்யோன்ய ஐக்கியமும், சமாதானமும், சந்தோஷமும் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ்ல எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் உங்கள் வீடுகளில் போய் இதை தியானியுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.